நம்ம சேல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணுறது சீஃபஸ்ட் ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கன்னியாகுமரி மாவட்டம் தடிக்காரன் கோணம் பகுதியை சேர்ந்தவர் தான் ரதீஷ் வயது இருபத்தி ரெண்டு இவர் ஆட்டோ டிரைவராக உள்ளார் இவர் பதினேழு வயது பதினோராம் வகுப்பு மாணவி ஒருவரை காதலிப்பது போல நடித்து அவரை ஆசை வார்த்தைகளை கூறி அழைத்தும் சென்றுள்ளார் பின்னர் அவருக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாகவும் கூறப்படுகிறது இது பற்றி மாணவியின் பெற்றோர்கள் நாகர்கோயில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் செய்தனர் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து ஆட்டோ டிரைவரையும் அவர் அழைத்துச் சென்ற மாணவியையும் தேடி வந்தனர் இந்நிலையில் தான் நாகர்கோயிலில் அவர்கள் இருவருமே நின்று கொண்டிருந்த போது போலீசார் ஆட்டோ டிரைவரை ஆட்டோ டிரைவரான ரதீஷை பிடித்து விசாரணை மேற்கொண்டு அவருடன் இருந்த மாணவியையும் மீட்டனர் மேலும் கைது செய்யப்பட்ட ரதீஷிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் எய்ட்ஸ் நோயாளி என அதிர்ச்சி தகவலும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவர் மீது கடத்தல் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அனைத்து மகளிர் போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர் தமிழகத்தில் பாலியல் தொல்லை செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் எய்ட்ஸ் நோயாளி ஒருவர் கைது செய்தது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது